வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காமெட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பயாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் ஏஜ்ல கேட்டுக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் என்ன, அந்த ஒன் வேர்ட்ஸ்க்கு சரியான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன கோஷன் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி ஆர்கன் ஆஃப் த பாடி விச் இஸ் மெயின்லி அஃபெக்டட் இன் டியூபர்குலோசிஸ், அதாவது கீழ்கண்ட ஆர்கன்ல உடல் பாகங்கள்ல எது டியூபர்குலோசிஸால அஃபெக்ட் ஆகுது, எந்த பாகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹார்ட், ஆப்ஷன் பி லங்ஸ், ஆப்ஷன் சி லிவர் அண்ட் ஆப்ஷன் டி கிட்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குரிய சரியான விடை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பி லங்ஸ் தான் இதுக்குரிய சரியான விடை. லங்ஸ் இந்த டியூபர்குலோசிஸ்ங்கிற நோய் வந்து அஃபெக்ட் பண்ணுது. டியூபர்குலோசிஸ்னா எக்ஸாக்டா தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா காச நோய் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்போன் பாக்டீரியம். அந்த பாக்டீரியம் என்ன பாக்டீரியம் எக்ஸாக்டா சொல்லணும்னா, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியானாலதான் இந்த காச நோய்ங்கிற நோய் வருது. இதனால வந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன ஆகும்னா, தொடல் இருமல் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், செஸ்ட்ல எப்பவுமே பெயின் இருந்துகிட்டே இருக்கும், இருமல் இருமும் போது அந்த இருமல் வழியா ரத்தம் வெளியே வரும், அண்ட் ஃபீவர், இது எல்லாமே இருந்தா இந்த காச நோய்க்கான அறிகுறி தான். ஓகேவா? சோ தி ஆர்கன் ஆஃப் த பாடி விச் இஸ் மெயின்லி அஃபெக்டட் இன் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பி லங்ஸ், அண்ட் இது ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா என்னன்னா மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.